இனியா இருமா ஒண்ணும் வேண்டாம் டாடி நீங்க போங்க ப்ளீஸ்மா நான் என்ன சொன்னே இல்லன்னு சொல்றல்ல என்னடா சின்ன குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்றல்ல ஏய் பாரு இப்போ ராதிகா மயுகிட்ட போய் தூங்குன்னு சொன்ன உடனே அவன் மரியாதையா எழுந்து போய் தூங்கினால அதே மாதிரி அவ சொன்ன உடனே மொபைல் ஆஃப் பண்றதுல உனக்கு என்னமா பிரச்சனை ஏனா அது அவளோட அம்மா டாடி அதனால கேக்குறா நான் ஏன் கேக்கணும் ஏ உன் அம்மா சொன்ன போதெல்லாம் ஒழுங்கா கேட்டுட்டியா என்ன நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் இனியா அவங்க எது பேசினாலும் நீ எது தெதுத்து பேசிக்கிட்டே இருக்க அது எல்லாத்தையும் விட அடிக்கடி யார் நீங்க யார் நீங்கன்னு கேட்டுட்டே இருக்க இவங்களுக்காக என்ன திட்டுறீங்களா டாடி என்ன இனியா எது சொன்னாலும் தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்க பார் யாருக்காகவும் உன்னை திட்டலம்மா நீ பண்றது உன்னோட பிஹேவியர் சரியில்லைன்னு சொல்ல வந்தேன் அவ்வளவுதான் இப்போ அவ காரணமே இல்லாம உன்னை ஏதாவது திட்டினானா அவகிட்ட போய் சண்டை போடுவேன் நான் எதுக்கும் சளைக்க மாட்டேன் இப்போ தூங்குன்னு உன்னை சொன்னதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையா அப்பவே அவங்க சைக்கிள போக வேண்டாம்னு சொன்னதுக்கு நீங்க பேசாம தானே இருந்தீங்க ஏய் நான் எங்க பேசாம இருந்தேன் நான் பேசினேனே நீ சைக்கிள்ல போக கூடாதுன்னு நான் சொல்லல அப்புறம் பாத்துக்கலாம் தான் சொன்னேன் நீ கேட்ட இல்ல பாரு அதெல்லாம் விடு எந்த பிரச்சனையும் பண்ணாம ராதிகா உங்ககிட்ட அன்பா தானே பேசினா போய் தூங்குன்னு தானே சொன்னா அதுவும் நிதானமா தானே சொன்னா அதுக்கு எதுக்கு இவ்வளவு தூரம் பேச்சு ஆ சொல்லு இந்த பாரு இனியா சும்மா எல்லாத்துக்கும் எதிர்த்து பேசக்கூடாது ப்ளீஸ் போ போய் தூங்குமா போ போ போய் தூங்குன்ற தயவு செஞ்சு படு ப்ளீஸ்